டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் கற்க இருக்கும் ஆசனம் பதங்காசனம். பதங்கம் என்றால் பட்டாம்பூச்சி என்று பொருள். பட்டாம்பூச்சியைப் போல இந்த ஆசனத்தில் நம் நிலை இருப்பதால் இதற்கு பதங்காசனம் என்று பெயர். இந்த ஆசனத்தை செய்வதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்றால், கருத்தரித்த பெண்கள் இந்த ஆசனத்தை செய்து வர சுகப்பிரசவம் நடைபெறும். அதே போல் இந்த ஆசனம் செய்வதனால் தொடைப்பகுதி, இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் நீக்கப்படும். அதே போல் மனம் ஒருநிலைப்படுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த பதங்காசனத்தை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் தியான முத்திரை கொண்டு சுகாசனத்தில் 3 முறை மூச்சை இழுத்துவிடவும். அரை நிமிடம் மூச்சை கவனிக்க வேண்டும். பிறகு கால்களை இப்படி பத்ராசனத்தில் அமர்வதைப் போல வைத்துக்கொண்டு அமர வேண்டும். உள்முகமாக இப்படி பத்ராசனத்தில் வைப்பதை போன்று அமர்ந்து கொண்டு கண்களை மூடி கால்கள் இரண்டையும் முன்னும் பின்னமாக அசைக்க வேண்டும். ஒரு பட்டாம்பூச்சியை போன்று மனதில் நம்மை நினைத்து கொண்டு அந்த உணர்வோடு செய்ய வேண்டும். இப்படி ஒரு 2 நிமிடங்கள் வரை செய்யலாம். மனம் லேசாகும், தியானத்தன்மைக்கு நம்மை கொண்டு செல்லும். உடலும் லேசாகும், ஒரு அழகிய உணர்வு நமக்குள் மலரும். இந்த பதங்காசனத்தை மறுமுறை எப்படி செய்வது என்பதை இப்போது பார்க்கலாம். நேராக நிமிர்ந்து சுகாசனத்தில் அமருங்கள். தியான முத்திரை கொண்டு ஆழமாக 3 முறை மூச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அரை நிமிடம் இயல்பான சுவாசத்தை கவனியுங்கள். கண்களை திறந்து கொள்ளவும். இப்போது பத்ராசன நிலைக்கு வாருங்கள். பத்ராசன நிலை 2 கால்களையும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 2 உள்ளங்கால்களும் ஒன்று இருக்க வேண்டும். கைகள் இப்படி கோர்க்கப்பட்டிருக்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நன்றாக அசையுங்கள். ஒரு 2 நிமிடம் வரை தொடர்ச்சியாக இதை செய்யலாம். நன்றாக மேலும் கீழும் அசையுங்கள். நிறுத்தாமல் மேலும் கீழும் அசைக்கலாம். இந்த ஆசனமும் சுகப்பிரசவத்திற்கு சப்போர்ட் பண்ணும். இப்படி 2 நிமிடம் வரை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். கண்களை மெதுவாக திறக்கவும். கால்களை இப்படி விரித்து தண்டாசனத்திற்கு கொண்டு வந்து ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள். கால்களை மடக்கிக் கொள்ளுங்கள். இதுதான் பதங்காசனம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் சிசுபாலாசனம் என்ற ஒரு சிறப்பான ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.